Hello 7th standard students, this is part 2 video of your heat and temperature. In the last video we have seen about heat, temperature, and then we have seen about clinical thermometer. So ipo in the video la we will see laboratory thermometer. Laboratory thermometer na nammoda lab la use pandra thermometers pathi nama padikalam. Laboratory thermometers are used to measure the temperature in school and other laboratories for scientific research. Nama school la irukra lab layum matha scientific research la irukra laboratories layum nama use pandra thermometers da laboratory thermometers. They are also used in the industry as they can measure temperatures higher than what clinical thermometers can record. So nama munadiye padichirundhom clinical thermometers vandu temperature vandu 94 degree Fahrenheit to 108 degree Fahrenheit da measure pannom nama pona video la paathom. Laboratory thermometers vandu adha vida higher temperatures measure pannom. So adukaga adha industries liyum use pandranga. The stem and the bulb of a lab thermometer are longer when compared to that of clinical thermometer and there is no kink in the lab thermometer. So nama paathom idhu da vandu clinical thermometer. Clinical thermometer la irukra inda bulb and stem vandu romba laboratory thermometer la perusa irukum. So inga paarenga inda stem um perusa irukku, bulb um perusa irukku. Adhe maadhiri clinical thermometer la oru kink irundhudhu illaya, inda edathula oru valaivu, andha valaivu vandu laboratory thermometer la irukadhu. A laboratory thermometer has only the Celsius scale ranging from minus 10 degree to 110 degree C. So laboratory thermometers பொறுத்த வரைக்கும் Fahrenheit scale இருக்காது, வெறும் Celsius scale மட்டும்தான் இருக்கும். Celsius scale வந்து பாத்தீங்கன்னா minus 10 degree Celsius ல இருந்து 110 degree Celsius வரைக்கும் இருக்கும். So higher temperatures நம்ம measure பண்ணலாம். So laboratory thermometer யூஸ் பண்ணும்போது என்னென்ன precautions நம்ம follow பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். Do not tilt the thermometer while measuring the temperature. Place it upright. So எப்போதுமே தெர்மோமீட்டரை நேரா புடிச்சு தான் நம்ம வந்து ரீடிங் எடுக்கணும், அதை வந்து சாய்க்க கூடாது. Note the reading only when the bulb has been surrounded by the substance from all sides. So எப்போவுமே வந்து ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிக்விட் மேலே ஏறி ஃபுல்லாக ரவுண்டாக சரவுண்ட் ஆயிருக்கும், அப்போ தான் வந்து நம்ம ரீடிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டு யூ நோ பாருங்க, இன் ஹியூமன்ஸ் த ஆவரேஜ் இன்டர்னல் டெம்பரேச்சர் இஸ் 37 டிகிரி சி. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்கோட உள்ள பாடிக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து எப்போதுமே 37 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அது வந்து ஃபாரன்ஹீட்டில் வந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மைனராக வந்து சேஞ்ச் ஆகும். ஹவவர் நோ பர்சன் ஆல்வேஸ் ஹாஸ் எக்ஸாக்ட்லி த சேம் டெம்பரேச்சர் அட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் த டே. ஸோ நீங்கள் ஒரு 10 பேரை நிற்க வச்சு 10 பேரோட இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் நீங்கள் மெஷர் பண்ணாலும் அந்த 10 பேரோட டெம்பரேச்சர் ஒன்றா இருக்காது. ஒவ்வொருத்தரோட பாடி டெம்பரேச்சரும் மைனர் டிஃப்ரென்சஸ் இருக்கும். டெம்பரேச்சர் சைக்கிள் ரெகுலர்லி அப் அண்ட் டவுன் த்ரூ த டே அக்கார்டிங் டு த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற டெம்பரேச்சரும் வந்து சில சமயம் அதிகமாக இருக்கலாம், சில சமயம் குறைவாக இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் குறையும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளியில் வந்து சூடாக இருக்கும்போது, வெளியில் வந்து கோல்டாக இருக்கும்போதும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வேரி ஆகும். நெக்ஸ்ட் யூ ஹாவ் அன் ஆக்டிவிட்டி ஹியர். வாஷ் த தெர்மோமீட்டர் ப்ரிஃபரபிளி வித் அன் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன். ஹோல்ட் இட் ஃபர்ம்லி பை த ஹெண்ட் அண்ட் கிவ் இட் அ ஃபியூ ஜர்க்ஸ். இது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுற ஆக்டிவிட்டி தான். பட் அந்த பல்ப் தெர்மோமீட்டர்ஸ் இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்ததுன்னா நீங்கள் ஆம்பிட்டில் வச்சு அதை பாடி டெம்பரேச்சரை நீங்கள் மெஷர் பண்ணலாம். டிஜிட்டல் தெர்மோமீட்டர் தான் இருக்குதுன்னா அதுக்கான ஆக்டிவிட்டி பின்னாடி இருக்குது, ஸோ அதுவே நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், யூஸ் ஆஃப் லேபரட்டரி தெர்மோமீட்டர். ஸ்கூலில் லேபில் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி இது. Take some water in a beaker, take a laboratory thermometer and immerse its bulb end in water, holding it vertically. Ensure to dip whole portion of the bulb end. The bulb end should not touch the bottom or side of the beaker. So, ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துக்கிறீங்க, அந்த லேபரட்டரி தெர்மோமீட்டரோட பல்ப் பார்ட் வந்து ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கி இருக்க மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும் வர்டிக்கலாக. அப்சர்வ் த மூமெண்ட் ஆஃப் ரைஸ் ஆஃப் மெர்க்யூரி. வென் இட் பிகம் ஸ்டேபிள் டேக் த ரீடிங் ஆஃப் த தெர்மோமீட்டர்.
ஸோ இப்போ வந்து அந்த லேப்ரடரி தெர்மோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற மெர்க்யூரி வந்து ரைஸ் ஆகும். அதனோட ரீடிங்கை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஹாட் வாட்டரை அது வேறொரு பீக்கரில் எடுத்துகிட்டு திருப்பி வந்து டெம்பரேச்சரை நோட் பண்ணணும், இந்த மெர்க்யூரி வந்து எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த ரெண்டையும் வந்து ஹாட் வாட்டர் இருக்கும் போது மெர்க்யூரி லெவல் எவ்வளோ இருந்தது, கோல்ட் வாட்டர் இருக்கும் போது மெர்க்யூரி லெவல் எவ்வளோ இருந்ததுன்ற ரீடிங்கை நம்ம ஸ்கூலில் லேபில் பண்ணுற ஆக்டிவிட்டி இது. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளினிக்கல் அண்ட் லேபரட்டரி தெர்மோமீட்டர். இப்போ நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டரும் படித்தோம், லேபரட்டரி தெர்மோமீட்டரும் படித்தோம், ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வந்து 35 degrees C டு 42 degrees C வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். அந்த ஸ்கேல் கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் இருக்கிற ஸ்கேல் வந்து இவ்வளோதான் இருக்கும். ஆனால் லேபரட்டரி தெர்மோமீட்டரில் வந்து -10 degrees C 110 degrees C வரைக்கும் இருக்கும். Mercury level does not fall on its own as there is a kink near the bulb to prevent the fall of mercury level. So clinical thermometer la oru kink irukku, oru chinna valaivu, adanal mercury level vandu thana vandu keela irangadhu. Neenga measure panni mudichitalum so neenga nalla adha shake pananum clinical thermometer, appo dhaan andha mercury level keela varum. Ana laboratory thermometer la appadi kedaiyadhu, mercury level thanave irangidum. Temperature can be read after removing the thermometer from armpit or mouth. So temperature vandu namba armpit la vechum measure pannalam, mouth ku la vechum measure pannalam. Idhula vandu laboratory thermometer la vandu temperature is read while keeping the thermometer in the source of temperature. Nama endha edanoda endha poruloda temperature measure pannumo adhula vechu da namba idoda reading a direct ah edukanum. To lower the mercury level, jerks are given. So mercury level கீழே கொண்டு வரத்துக்கு நம்ம நல்லா ஷேக் பண்ணணும், ஜர்க் பண்ணணும். இதுக்கு அந்த மாதிரி ஜர்க் பண்ண வேண்டியதில்லை. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டேக்கிங் பாடி டெம்பரேச்சர். கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வந்து பாடி டெம்பரேச்சரை நோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து லேபரட்டரியில் இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இருக்கிற டெம்பரேச்சர்லாம் நோட் பண்ணுறதுக்கு லேபரட்டரி தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் டிஜிட்டல் தெர்மோமீட்டர். இதுதான் வந்து இப்போ நவடேஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹியர் இஸ் அ லாட் ஆஃப் கன்சர்ன் ஓவர் த யூஸ் ஆஃப் மெர்க்யூரி இன் தெர்மோமீட்டர்ஸ். ஸோ எதனால் இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் வந்தது அப்படின்னா, முன்னாடி இருந்த அந்த பல்ப் தெர்மோமீட்டர்ஸில் மெர்க்யூரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மெர்க்யூரி அப்படின்றது வந்து ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். டாக்ஸிக்னா பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து அந்த தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறதுனால இப்போ தெர்மோமீட்டர் திடீர்னு உடஞ்சி போச்சுன்னா அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு தெரியும், அந்த பழைய தெர்மோமீட்டர் வந்து கிளாஸால் ஆனது. ஸோ சடனாக வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற மெர்க்யூரி வந்து வெளியே வந்துடும். மெர்க்யூரி வந்து ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ்ன்றதுனால அதை டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் வந்துச்சு. These days, digital thermometers are available which do not use mercury. So, in the digital thermometer, the main speciality is that mercury is not. ஒரு சென்சார் இருக்கு. இந்த சென்சார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கேன் மெஷர் த ஹீட் கம்மிங் அவுட் ஃப்ரம் த பாடி டைரக்ட்லி அண்ட் ஃப்ரம் தட் கேன் மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி. நம்ம பாடியிலேருந்து வெளியே வர ஹீட்டை சென்ஸ் பண்ணுற ஒரு சென்சார் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த சென்சாரை வச்சு தான் நம்ம பாடியில் இருக்கிற டெம்பரேச்சரை நம்ம டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறோம். டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ் டு டேக் த பாடி டெம்பரேச்சர். மெயினாக வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 5 பாருங்கள். இது வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுது. நார்மலி இப்போ நிறைய பேரோட வீட்டில் இருக்குது ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இன்சர்ட் த டிப் ஆஃப் த தெர்மோமீட்டர் இன் டு த மவுத் பாட்டம் ஆர் அண்டர் த ஆம்பிட். இப்போல்லாம் வாயில் யாரும் வைக்கிறதில்லை, ஸோ ஆம்பிட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து தெர்மோமீட்டரை ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணோம், அதுவே வந்து ஒரு பீப் சவுண்ட் கொடுக்கும் டெம்பரேச்சர் ரீட் ஆனதுக்கப்புறமா. அண்ட் அந்த டிஸ்பிளேயில் வர இந்த டெம்பரேச்சரை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உங்களோட பாடி டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட். இது செல்சியஸ்லையும் மெஷர் பண்ணலாம், ஃபாரன்ஹீட்லையும் மெஷர் பண்ணலாம். ஸோ இது வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர். இப்போல்லாம் வந்து இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர்ஸே வந்துச்சு. ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணாலே, நம்ம ஃபோர்ஹெட் அதாவது நெத்தியில் ஸ்கேன் பண்ணாலே ஆர் நம்ம கையில் ஸ்கேன் பண்ணாலே அந்த டெம்பரேச்சரை ரீட் பண்ண முடியும். அதெல்லாமே வந்து இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர்ஸ்.
Caution parunga, Alex wanted to measure the temperature of hot milk using a clinical thermometer. His teacher stopped him from doing so. We are advised not to use a clinical thermometer for measuring the temperature of any object other than human body. So human body thavirthu midi endha oru poruloda temperature yum namma clinical thermometer vechi measure pannakoodadhu. அதே மாதிரி இதை வந்து சன்லியோ இல்லைனா வந்து ஹாட் ஆன ஒரு ஏரியாலையோ வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடும். அதுக்காக தான் வந்து இதை வந்து நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டரை வந்து நம்ம ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். A clinical thermometer has small temperature range. The glass will crack or burst due to excessive pressure created by expansion of mercury. So, na sonna mari edanal hot sun ku kiriyo illa hot ana area layo yen vekkakudadu appadina inda clinical thermometer la romba chinna அதாவது நம்மளோட ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு போகுமோ அதை மெஷர் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கேலிங் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி டெம்பரேச்சர் போகும்போது அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம அதை ஹியூமன் பாடி டெம்பரேச்சருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டு யூ நோ பாருங்கள் மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர் நீங்கள் வந்து வெதர் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக எவ்வளோ இருந்தது கம்மியாக எவ்வளோ இருந்தது அப்படின்றத நம்ம எல்லாம் நியூஸில் கேட்டிருப்போம். ஸோ அது எப்படி அவங்க மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தெர்மோமீட்டர் இருக்குது. அதுக்கு பேர் மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர். மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் டே ரிப்போர்ட்டட் அண்ட் வெதர் ரிப்போர்ட்ஸ் ஆர் மெஷர்ட் பை அ தெர்மோமீட்டர் கால் தி மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர். ஸோ இன்றைக்கி கொடுக்குற வெதர் ரிப்போர்ட் வந்து நேற்றுக்கு ரெக்கார்ட் பண்ணுது. ஒரு நாள் முழுக்க ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருந்து லோவஸ்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்ததுன்னு மெஷர் பண்ணி நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு அது வெதர் ரிப்போர்ட்டாக வரும். அது மெஷர் பண்ணுறதுக்கான தெர்மோமீட்டருக்கு பேர் மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ் பாருங்கள். நம்ம முன்னாடியே படிச்சிருந்தோம் டெம்பரேச்சரை வந்து செல்சியஸ் ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வினில் மெஷர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ தெர்மோமீட்டரில் இருக்கிற ஸ்கேல்ஸும் அது பொறுத்து தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல்சியஸ் ஸ்கேல். செல்சியஸ் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து நார்மல் இட் இஸ் அ காமன் யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர். இது ஏன் இந்த செல்சியஸ் பேர் வந்தது அப்படின்னா ஒரு ஸ்வீடிஷ் ஆஸ்ட்ரானமர் ஆண்டர்ஸ் செல்சியஸ் அவரோட பேரை தான் இந்த டெம்பரேச்சரோட யூனிட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து இதை வந்து சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லிகிட்ருந்தோம். ஸோ இட் வாஸ் நோன் அஸ் சென்டிகிரேட் அஸ் தெர்மோமீட்டர் யூஸிங் திஸ் ஸ்கேல் ஆர் கேலிப்ரேட்டட் ஃப்ரம் 0 to 100 degrees C. ஸோ முதல்லலாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 0 degrees C. 0 degreeக்கும் கீழே போச்சுன்னா தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகிடும், ஐஸ் ஆகிடும். 100 degreeக்கு மேலே போச்சுன்னா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும், பாயில் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம இந்த சென்டிகிரேடுன்றது அதுதான் 0 to 100 அந்த ரேஞ்சில் தான் நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் அது சென்டிகிரேடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். 1742 ஆண்டர்ஸ் செல்சியஸ் வந்து செல்சியஸ் ஸ்கேலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதனால தான் அந்த டெம்பரேச்சரோட யூனிட்டை செல்சியஸாக நம்ம வைக்கிறோம். க்ரீக்கில் வந்து சென்டியம்னா 100 அண்ட் கிரேடஸ் மீன்ஸ் ஸ்டெப்ஸ். போத் வேர்ட்ஸ் மேக் இட் சென்டிகிரேட் அண்ட் லேட்டர் செல்சியஸ். ஸோ சென்டிகிரேடுன்ற அந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னு சொல்கிறாங்க. சென்டியம்னா க்ரீக்கில் 100 அர்த்தம் அண்ட் கிரேடஸ்னா ஸ்டெப்ஸ். அதாவது 0 to 100 வரைக்கும் நம்ம அந்த கிரேடு இருக்கிறதுனால தான் அது சென்டிகிரேடுன்னு முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 1742 அப்புறமா செல்சியஸ் அப்படின்ற யூனிட் தான் டெம்பரேச்சருக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் பாருங்கள். ஃபாரன்ஹீட் ஸ்கேல்லையும் வந்து நம்மளோட ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம். நார்மலாகவே ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாரன்ஹீட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சொல்கிற அந்த நம்மளோட பாடி டெம்பரேச்சர் 98.3 இல்லைனா ஃபீவர் வந்து 100 degreeக்கு மேலே போகுது, 100 degreeக்கு மேலே இருந்தால் ஜுரம் இருக்குது, ஃபீவர் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 100 degreeன்றது வந்து ஃபாரன்ஹீட் தான். ஸோ ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் தான் நம்ம அதை சொல்கிறோம். ஸோ ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை நம்ம டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கேல் வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது வந்து யாரோட பேர் ஞாபகமாக வச்சாங்க அப்படின்னா ஜெர்மன் ஃபிசிக்கிஸ்ட் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அவரோட பேரை தான் அந்த ஸ்கேலுக்கு வச்சுருக்காங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் டேக்கன் அஸ் 32 degrees F அண்ட் பாய்லிங் பாயிண்ட் 212 degrees F. ஸோ உங்களுக்கு செல்சியஸில் வந்து கொடுத்துருக்காங்க 0 to 100, அதே மாதிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து 32 F
2212F. This is the freezing and boiling point of water in Fahrenheit scale. Thermometers with Fahrenheit scale are calibrated from 32 degree F to 212 degree F. Normally, thermometers on the Fahrenheit scale la irukkumbodhu adu vandu 32 degree Fahrenheit la irundhu 212 degree Fahrenheit and the scale da vandu adula potirupanga. So ellame with respect to freezing and boiling point of water. Next vandu third scale paathum Kelvin scale. Third vandu அதாவது கெல்வினும் வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட் தான். ஸோ கெல்வின் ஸ்கேல் வந்து லார்ட் கெல்வினோட பேர் ஞாபகமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் யூனிட்டும் வந்து கெல்வின் தான். உலகம் முழுக்க டெம்பரேச்சரை வந்து கெல்வினில் தான் மெஷர் பண்ணுவாங்க. எல்லா சயின்டிஸ்ட்டும் டெம்பரேச்சரை கெல்வினில் தான் டினோட் பண்ணுவாங்க. கெல்வினை வந்து நம்ம கேபிட்டல் கே அப்படின்னு சொல்லி போடணும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்சல்யூட் ஸ்கேல் ஆஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். கெல்வின் ஸ்கேலை வந்து அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்லேருந்து தான் கெல்வின் ஸ்கேலோட ரீடிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த த்ரீ ஸ்கேல்ஸ். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் கேன் பி ஈஸிலி கன்வெர்ட்டட் இன் டு ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் ஸ்கேல் ஆஸ் டிஸ்கஸ்ட் அஹெட். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ரீடிங் வந்து செல்சியஸில் எடுக்கிறோம், ஒரு டெம்பரேச்சரை வந்து செல்சியஸில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபாரன்ஹீட்டாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், கெல்வினாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். எப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ஒரு பெரிய பவுலில் வந்து வாட்டர் வச்சுருக்காங்க. இந்த வாட்டரில் வந்து மூணு தெர்மோமீட்டர் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபாரன்ஹீட் டிகிரியில் ஸ்கேலில் இருக்கிற தெர்மோமீட்டர், ஒன்று வந்து டிகிரி செல்சியஸில் இருக்கிற தெர்மோமீட்டர், ஒன்று வந்து கெல்வின் ஸ்கேலில் இருக்கிற தெர்மோமீட்டர். ஸோ இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டர் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா, அப்போ வர ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி ஃபாரன்ஹீட், 100 டிகிரி சி, 100 கெல்வின். ஸோ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட், வாட்டர் வந்து எப்போ கொதிக்க ஆரம்பிக்குமோ அப்போ வந்து நம்ம இந்த மூணு தெர்மோமீட்டரையும் அந்த தண்ணிக்குள்ளே வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ரீடிங் கிடைக்கும்னா ஃபாரன்ஹீட்டில் வந்து 180 டிகிரி ஃபாரன்ஹீட் கிடைக்கும், செல்சியஸில் வந்து 100 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும், கெல்வினில் வந்து 100K கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட், அதாவது வாட்டர் வந்து எப்போ வந்து ஃப்ரீஸ் ஆகுதோ அந்த ரீடிங் வந்து எப்போ அப்படின்னா ஃபாரன்ஹீட்டில் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட், செல்சியஸில் வந்து 0 டிகிரி செல்சியஸ், கெல்வினில் வந்து 273.15 கெல்வின் ஆர் 273 கெல்வின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் வந்து நம்ம போடுறோம். என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரன்ஹீட் மைனஸ் 32 டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு சி பை 5 அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்னா நம்ம டிரைவ் பண்ணுறோம். அதே மாதிரி கெல்வின்க்கும் செல்சியஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னா கெல்வின் இஸ் ஈக்குவல் டு 273.15 ப்ளஸ் சி. ஸோ இந்த ரிலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வச்சு நிறைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு டெம்பரேச்சரை வந்து செல்சியஸில் கொடுத்தா அதை ஃபாரன்ஹீட்டாக எப்படி மாற்றுறது, ஒரு டெம்பரேச்சரை கெல்வினில் கொடுத்தா அதை செல்சியஸாக எப்படி மாற்றுறது, செல்சியஸில் கொடுத்தா கெல்வினாக எப்படி மாற்றுறது அப்படின்றதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு தான் நம்ம அதை பண்ணுவோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஃபாரன்ஹீட்க்கும் செல்சியஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னா எஃப் மைனஸ் 32/9 இஸ் ஈக்குவல் டு சி பை 5, கெல்வின் இஸ் ஈக்குவல் டு 273.15 ப்ளஸ் சி. இது கெல்வின்க்கும் செல்சியஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ இதை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். த ஈக்குவலன்ஸ் பிட்வீன் பிரின்சிபல் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் ஆர் கிவன் இன் டேபிள் ஃபார் சம் டெம்பரேச்சர்ஸ். சில டெம்பரேச்சருக்கு ஃபாரன்ஹீட்டில் எவ்வளோ இருக்கும், செல்சியஸ் ஸ்கேலில் எவ்வளோ இருக்கும், கெல்வின் ஸ்கேலில் எவ்வளோ இருக்கும்ன்றது கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், வாட்டர் எப்போ கொதிக்கும்னா 100 டிகிரி சி, 212 டிகிரி எஃப், 373.15 கெல்வின். ஃப்ரீசிங் பாயிண்ட் எப்போன்னா 0, 32, 273.15 கெல்வின். மீன் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி, ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் வந்து 37, ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் வந்து 98.6, கெல்வின் ஸ்கேலில் வந்து 310.15. ரூம் டெம்பரேச்சர், நார்மலாக நம்ம ரூமில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து செல்சியஸ் ஸ்கேலில் 72, ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் 23, கெல்வின் ஸ்கேலில் 296.15. ஸோ இதெல்லாம் வந்து சர்டைன் நார்மலாக இருக்கிற இது கொடுத்துருக்காங்க.
இங்கே வந்து நான் சொல்லும்போது சொல்லியிருப்பேன், கெல்வின் ஸ்கேலில் வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100K கிடையாது, 373.15K. ஸோ இதுதான் வந்து ஐ வுட் ஹவ் டன் அ ஸ்மால் மிஸ்டேக், ஸோ ப்ளீஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஃபாரன்ஹீட்ல 212°F, செல்சியஸ் ஸ்கேலில் 100°C, கெல்வினில் வந்து 373.15K. ஸோ இது வந்து மூணு ஸ்கேல்லையும் இருக்கிற சர்டன் இம்பார்ட்டண்ட் டெம்பரேச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஹீட் அண்ட் டெம்பரேச்சரோட கீ கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இவங்க தான். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், லார்ட் கெல்வின், இவர் தான் லார்ட் கெல்வின. இவரோட பேர் ஞாபகமாக தான் கெல்வின் ஸ்கேலில் இருக்கிற கே நம்ம யூஸ் பண்ணுறோம். இவர் வந்து ஆண்டர்ஸ் செல்சியஸ், ஸோ ஆண்டர்ஸ் செல்சியஸோட பேரை தான் நம்ம செல்சியஸ்க்கு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கேப்ரியல் ஃபாரன்ஹீட், இவர் தான் இவரோட பேரை தான் நம்ம ஃபாரன்ஹீட்க்கு வச்சுருக்கோம். அண்ட் ரான்கின், இவரும் வந்து ஒரு கீ கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ தெர்மோமீட்டர் லிக்விட் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றத இங்கே காமிச்சிருக்காங்க பிக்சரில். நார்மலாக இப்படி தான் அந்த லிக்விடில் இருக்கிற அந்த குட்டி குட்டி மாலிக்யூல்ஸ் இருக்கும் லோ டெம்பரேச்சரில். ஹீட்டான ஒரு சப்ஸ்டன்ஸில் இந்த டெம்பரேச்சரை இன்சர்ட் பண்ணும்போது இந்த மாலிக்யூல்ஸ்லாம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே வரும். ஸோ அந்த ரீடிங்கை தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு temperature of the universe in the earliest moments after the big bang, அதாவது universe ஓட டெம்பரேச்சர், யூனிவர்ஸ் வந்து ஒரு பெரிய பிக் பேங், ஒரு ஏதோ ஒரு விஷயம் வெடிச்சு செதறி தான் ஆச்சு அப்படின்றது தான் பிக் பேங் தியரி. அப்போ வந்து யூனிவர்ஸோட டெம்பரேச்சர் வந்து 10^32 Kelvin இருந்திருக்கும் அப்படின்றாங்க. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 373.15 Kelvin. ஹாட்டஸ்ட் நேச்சுரல் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் ஆன் தி எர்த், நம்மளோட பூமியில் ரொம்ப ரொம்ப ஹாட்டான டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 329.85 Kelvin. நெக்ஸ்ட், ஆவரேஜ் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வந்து 310.15 Kelvin. அதை வந்து உங்களுக்கு செல்சியஸ்லேயும் ஃபாரன்ஹீட்லேயும் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 273.15 Kelvin. ஸோ அதே மாதிரி செல்சியஸ்லேயும் ஃபாரன்ஹீட்லேயும் கொடுத்துருக்காங்க இங்கே. கோல்டஸ்ட் நேச்சுரல் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்ட் ஆன் எர்த், ஸோ பூமியில் ரொம்ப ரொம்ப கோல்டான டெம்பரேச்சர் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதுலேயே எதுன்னு கேட்டிங்கன்னா 178.45 Kelvin. ஹாட்டஸ்ட் வந்து 329.85 Kelvin, கோல்டஸ்ட் வந்து 178.45 Kelvin. த பூமரங் நெபுலா மெயின்டைன்ஸ் த கோல்டஸ்ட் நோன் நேச்சுரல் டெம்பரேச்சர் இன் த யூனிவர்ஸ், ஸோ அதனோட டெம்பரேச்சர் வந்து 1 Kelvin. நெக்ஸ்ட், அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து 0 Kelvin. எப்போ டெம்பரேச்சர் வந்து 0 Kelvin இருக்கோ அதை வந்து நம்ம அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்ன்றது செல்சியஸ் லெவலோ ஃபாரன்ஹீட்ல எவ்வளோ அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த சாப்டரில் இருக்கிற தியரி பார்ட். டு யூ நோ, பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் த வேர்ல்ட் யூஸ் த செல்சியஸ் ஸ்கேல் டு மெஷர் டெம்பரேச்சர் ஃபார் டே டு டே பர்பஸ். The Kelvin scale has been designed in such a way it is not only an absolute temperature scale but also 1 degree C change is equal to a 1K change. So, உலகத்தில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே செல்சியஸ் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கெல்வின் வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல். ஸோ ஒரு டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் வந்து ஒரு கெல்வின் சேஞ்ச்க்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் மேக்ஸ் அ கன்வர்ஷன் ஃப்ரம் செல்சியஸ் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல் ஈஸி, ஜஸ்ட் தி அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் 273.15. நம்ம முன்னாடி படித்தோம் செல்சியஸ்க்கும் கெல்வின்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா சி ப்ளஸ் 273.15 இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லி படித்தோம். ஸோ இந்த 273.15 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை வந்து செல்சியஸோடு சேரும் போது நம்மளுக்கு கெல்வின் கிடைக்கும். பட் இந்த யூஎஸ் தே ப்ரிஃபர் டு யூஸ் த ஃபாரன்ஹீட் ஸ்கேல். The problem is converting Fahrenheit to absolute scale is not easy. So, US la vandu Fahrenheit scale dhaan use pandranga. Fahrenheit ah Kelvin ah convert pannadhu kashtam. First Fahrenheit ah Celsius ah convert pannittu appuram dhaan Kelvin ah convert panna mudiyum. So, in the problem is sort out pandrathukku Rankine scale abindrathu use pandranga. It is named after the Glasgow University engineer and physicist Rankine, who proposed it in 1859. It is an absolute temperature scale and has the property of having a 1 degree R change is equal to 1 degree F. So, in the problem kaga, Rankine abindravar vandu, avar vandu oru
ஸ்கேல வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. அதுல வந்து என்னன்னா 1 டிகிரி சேஞ்ச், 1 டிகிரி ஆர், ஆர்னா ரேங்கின். ஸோ 1 டிகிரி ரேங்கின் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 1 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு கொடுத்தாரு. ஸோ ஃபாரன்ஹீட் யூசர்ஸ் ஹூ நீட் டு ஒர்க் வித் அப்சல்யூட் டெம்பரேச்சர் கேன் பி கன்வெர்ட்டட் டு ரேங்கின். ஸோ இவர் வந்து கெல்வின் மாதிரி ரேங்கின் ஒன்று கொண்டு வந்தார், அதுவும் வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல் தான். ஸோ அதை வந்து எப்படி பண்ணோன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் 459.67 கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஃபாரன்ஹீட்டை வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சராக மாற்றணும்னா ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அப்படிங்கிறது ரேங்கின். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் எஃப்ன்றது ஃபாரன்ஹீட், 459.67. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த பார்ட்டில் இருக்கிற தியரி போர்ஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஃப் அண்ட் சி அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கே அண்ட் சி, அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். So examples paakla, how much will the temperature of 68 degree F be in Celsius and Kelvin? So 68 degree Fahrenheit temperature Celsius avum Kelvin avum nama convert pannanum. So first vandu F vandu C la convert pannalam, adu first relationship F minus 32 by 9 is equal to C by 5. So inda edathila F nammalku theriyum 68 minus 32 by 9 is equal to C by 5. So 68 la irundhu 32 va minus panna nammalku enna varum 36 வரும். ஸோ 36 பை 9 இன்டூ 5 இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரி சி. ஸோ ஜஸ்ட் த மேத்தமெட்டிக்கல் இது தான். ஸோ இந்த 5 வந்து மேலே போயிடுது. ஸோ 5 இன்டூ 36 டிவைடட் பை 9. ஸோ 9 ஃபோர்ஸ் ஆர் 36, ஸோ 4 ஃபைவ்ஸ் ஆர் 20 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது 20 டிகிரி சி. இப்போ சி கிடச்சிச்சுன்னா கே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கே இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் 273.15. ஸோ 20 ப்ளஸ் சி வந்து நம்ம 20 கண்டுபிடிச்சிருக்கோம். 20 ப்ளஸ் 273.15, 293.15 தான் கெல்வின். ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி. ஸோ ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் எஃப் தெரிஞ்சால் சியும் கேயும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அட் வாட் டெம்பரேச்சர் வில் இட்ஸ் வேல்யூ பி சேம் இன் செல்சியஸ் அண்ட் இன் ஃபாரன்ஹீட். ஸோ ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் எப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃப் மைனஸ் 32 பை 9 மைனஸ் சி பை 5 இதில் எஃப்பை வந்து சி ஆக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எஃப்க்கு பதிலாக சியை போடணும். ஸோ சி மைனஸ் 32 பை 9 இஸ் ஈக்குவல் டு சி பை 5. ஸோ 5 வந்து இங்கே வந்துடும் க்ராஸ் மல்டிப்ளிகேஷனில், 9 வந்து அங்கே போயிடும். ஸோ 5C மைனஸ் 32 இன்ட்டு 5 இஸ் 162 இஸ் ஈக்குவல் டு 9C. ஸோ நீங்கள் வந்து 9C இங்கே இருக்கிறதுனால 5 அங்கே கொண்டு போனால் 9C மைனஸ் 5C ஆகும், இது மைனஸ் 160 ஆகும். அப்படி இல்லைன்னா 9C இங்கே கொண்டு வரலாம். ஸோ எப்படி பண்ணாலும் ஓகே தான். 4C இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 116 கிடைக்கும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 14 கிடைக்கும். ஸோ சி எஃப் ஈக்குவல் எப்போனா மைனஸ் 40 வந்து சியும் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது நம்ம அரைவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து இந்த டெம்பரேச்சர்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சி தெரிஞ்சால் எஃப் ஈஸி, அதை நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி சி தெரிஞ்சால் கேயும் ஈஸி, அதுவும் நம்ம பண்ணிடலாம் அந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆன்சர்ஸ் வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த லெசனில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.